ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எஸ்டர்டே நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸில் பாய்ஸ் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நேற்று வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் முனீஸ்வரநாத் பண்டாரியும் நீதிபதி மாலா அப்படின்றவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு எப்படி பின்பற்றப்பட்டுச்சு, தப்பாக வெர்டிக்கல் முறையில் இனிமேல் எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் சில கேசஸ்லாம் போயிருக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கேசஸ் அடிப்படையில் அவங்க அது கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்துட்டு மேற்கோளிட்டு காட்டி இதுபடி தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இவ்வளோ நாள் வந்துட்டு போயிட்டுருந்தது, இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக நிறையா சான்சஸ் இருக்குது. குரூப் ஒன்ல பார்த்திங்கன்னா கூட நீங்கள் 66 போஸ்ட்டில் லாஸ்ட்டாக வந்துட்டு 57 போஸ்ட் வந்து கேர்ள்ஸுக்கும் 9 போஸ்ட் மட்டும்தான் பாய்ஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ராங் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்னால தான். ஸோ இனிமேல் வந்து அது ப்ராப்பராக மாறும் அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.